இடறினும் தளறினும் எனதொடு நோயே தொடரின மூனக்கடல் தொழு தெழிவேன் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடரின் உள்ளடக்கிய வேதிய இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்விகின்ற இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான வைகாசி மாதம் 29ஆம் நாள் 12/6/2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றியும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமானுடைய பெற்றோர்கள் பெரியோர்களை எல்லாம் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சிவன் ஆலயங்களிலே விசேஷமான பிரதோஷ கால பூஜை வழிபாடுகள், அதேபோல் முருகன் ஆலயங்களிலே இந்த விசாக நட்சத்திரம், வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம், பல்வேறு முருகன் ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த பிரதோஷ விரத அனுஷ்டானங்களிலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ கால இந்த பூஜைகள் வழிபாடுகள், நந்தியம்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அந்த நந்தியம்பெருமானுடைய இரண்டு கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக இந்த பிரதோஷ காலத்திலே ஒரு சிறப்பான பூஜை வழிபாடுகளோடு நாங்கள் பிரதட்சிணம் செய்யப்படுகின்ற பொழுது வளமையாக வளமாக வந்து மூன்று முறை பிரதட்சிணம் செய்வோம். இந்த பிரதோஷ காலத்திலே சோமசூத்திர பிரதட்சிணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமாளுக்கு ஆரம்பித்து வளமாக வந்து கோமுகை வரையில் வந்து மீண்டும் நந்தியம்பெருமாளத்தில் வந்து இவ்வாறு மூன்று முறை சோமசூத்திர பிரதட்சிணம் இவ்வாறு செய்கின்ற பொழுதிலும் அந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்கின்ற பொழுதும் அங்கே பிரசாதமாக காப்பரிசி நிவேதனமாக வைத்து அழியவர்களுக்கெல்லாம் வழங்குவார்கள். அவர் அந்த பிரதோஷமூர்த்தி பலம் பெறுகின்ற பொழுதும் மூன்று முறை பலம் பெறுகின்ற ஆலயங்களும் ஒரு சில இருக்கின்றன, ஒரு முறை பலம் பெறுகின்ற ஆலயங்களும் இருக்கின்றன. அவர் அந்த மூன்று முறை பலம் பெறுகின்ற பொழுது முதல் பிரதட்சிணம் சுவாமி பலம் பெறுகின்ற பொழுது வேத பாராயணங்களோடு, இரண்டாவது முறை விளம்பெறுகின்ற பொழுது தேவார திருமுறைகளோடு, மூன்றாவது முறை விளம்பெறுகின்ற பொழுது தவில் நாதஸ்வரங்களோடு இந்த மூன்று முறை பிரதட்சிணம். பல இடங்களிலே ஒரு முறை பிரதட்சிணத்திலே இந்த மங்களவாத்தியங்களோடு தேவார திருவாசகங்களோடு விளம்பெறுகின்ற இவ்வாறான சிறப்பான பூஜை வழிபாடு கலந்து கொள்வதோடு நாளைய தினம் வற்றாப்பளை கண்ணகி அம்பி ஆலயத்தினுடைய இந்த பொங்கல் உற்சவம் இன்று முதலே ஆரம்பமாகி நாளைய தினமும் இந்த பொங்கல் பூஜை வழிபாடுகள் நாளை மறுநாள் பௌர்ணமியோடு பல ஆலயங்களிலே இந்த பொங்கல்கள் வழிபாடுகள் பூஜைகள் சிறப்பான ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. அந்த வகையிலே இந்த சிறந்த நாட்களில் நாம் ஆலய வழிபாடுகள் செய்து இறைவர்களை எல்லாம் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வேஜனாக
சிக்கினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சொல்லு சூப்பர்.